அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்தெந்த விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை தவிர்த்துக்கலாம், சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இந்த மாதிரி தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கஷ்டத்துலேருந்து இன்னொரு கஷ்டத்துக்கு மாற போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இந்த மாதம் உங்களுக்கு தொடங்கும். ஏன்னா அஷ்டம சனிங்கிறது வரப்போது, கண்ட சனி முடிய போது. கண்டக சனியில் உடல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஒரு வருடத்தில் பல எதிர்பார்க்காத உடல் பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அஷ்டம சனிங்கிறது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கர்மாக்களுடைய அளவை சோதித்து பார்க்கக்கூடியது தான் இந்த அஷ்டம சனி. அஷ்டம சனி வருது அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்கள் சுய சாதகத்தில் என்ன தசா என்ன புத்திங்கிறத பொறுத்து உங்கள் அஷ்டம சனியின் வேலைப்பாடுகள் மாற வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு. இந்த மாதத்தில் பிரச்சனைங்கிறது ரொம்ப கிடையாது. அதே மாதிரி ராகு கேதுக்கள் ரொம்ப சாதகமாகவே இருக்காங்க. வரக்கூடிய காலங்களும் ராகு கேது பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது அதுவும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. செவ்வாய் பகவான் 11 பாவகமான லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சு இருந்தாரு. நீங்கள் திடீர்னு சம்பாதிச்சிருப்பீங்க, மருத்துவ செலவுகளை அனுபவிச்சிருப்பீங்க. வர செலவெல்லாம் அப்படி போயிருக்கும், மருத்துவத்துக்கே போயிருக்கும். கடன் நிறைய அடைச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து மருத்துவ செலவுகள்ங்கிறது எதிர்பாராத அளவுக்கு திடீர் திடீர்னு வந்திருக்கும். ஏன்னா 11 பாவகத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு இருந்தாரு. இந்த மாதம் அவர் பெயர்ச்சியாகி 12 பாவகத்துக்கு வர்றாரு. அப்போது என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக, அது பற்றின சிந்தனைகள் அதிகமாகும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சா தான் பிரச்சனை. யோசிக்காமல் எந்த விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சந்திர பகவான் இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மையையே செய்வார். வளர்பிறை காலங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுக்கும். சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கடகராசிக்கு என்றைக்குமே சந்திர பகவான் பிரச்சனையை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் இந்த நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவை. சூரிய பகவான் இத்தனை நாட்களாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தார். இப்போ 6 பாவகத்துக்கு போகிறாரு, ருணரோக ஸ்தானத்துக்கு போகிறாரு. இந்த 6 இடத்துக்கு செல்வதால் மறைமுக எதிரிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் சேர்ந்திருக்கிறதால அவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது யார் உங்களுக்கு கூட இருந்து குழி நோண்டுறாங்க, யார் உங்களுக்கு எதிரிகளாக இருக்காங்க, இதையெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதம் ஏற்படக்கூடிய சுக்கர பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போது களத்திர ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கார். அதனால் திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. திருமண பாக்கியம்ங்கிறது உண்டு. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். வாழ்க்கையில் திருமணம் நடக்கலன்னு நினைத்த அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் கோச்சார அமைப்பின்படி குரு பலன்கிறது வந்துருச்சு. இந்த குரு பலன் வந்ததுனால தை மாதத்தில் உங்கள் வீட்டில் எந்த விசேஷங்களுக்கும் நீங்கள் முன்னுரிமை தரலாம். திருமணத்துக்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம் கண்டிப்பாக. கடகராசிக்கு மிக குறைந்த நாட்களே இந்த குரு பலன் இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பண பிரச்சனை வந்து மென்டல் ப்ரெஷரை கொடுத்ததோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. உங்கள் பேச்சில் தெளிவு இருக்கும். அடுத்தவங்களை நம்பி நீங்கள் ஏமாந்து நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்துருப்பீங்க. அந்த விஷயங்களெல்லாம் வந்து இப்போது சரியாக போகுது. இனிமேல் யாருடைய விஷயத்துலையும் தலையிட வேண்டாங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதம் பிற்பகுதியில் ஆன்மீக சுற்றுலாங்கிறது கண்டிப்பாக நிறைய பேர் செய்வீங்க. இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக வந்து வெளியூர் டிராவலாக இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, கோவில்கள் அதிகம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதம் தொடங்கி முதல் 15 நாட்களுக்கு பிறகு, அதாவது பிப்ரவரி 2 தேதிக்கு அப்புறமா கண்டிப்பாக உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது ஏற்படும். ஏன்னா சுக்கர பகவானுடைய பார்வைகள் செவ்வாய் மீது விழறதாலையும் அதே மாதிரி சுக்கரனுடைய பவர் அதிகரிக்கிறதாலையும் இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுங்கிறது உண்மை. இந்த சுக்கரனோட புதன் பகவானும் பெயர்ச்சியாராரு. பெயர்ச்சியாகி சுக்கரன் புதன் இருவரும் இணைந்து அந்த களத்தர ஸ்தானத்துக்கு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை அடைவீங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த கரெக்டான ஒரு கண்ணோட்டத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா புத்திகாரகன் புதன் பகவான் இவ்வளவு நாளாக மறைவு ஸ்தானங்களில் இருந்தார். இப்போது புத்திகாரகன் உங்களுக்கு களத்தர ஸ்தானத்தில் வருவதால் அலுவலக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ரெசியூம் கூட ரெடி பண்ணலை, உங்கள் ரெசியூமை யாரும் வாங்க கூட இல்லை, யாரும் பார்க்க கூட இல்லை.
நிறைய கம்பெனியில் நீங்கள் ஏறி இறங்கிட்டீங்க, உங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னா கூட இந்த மாதம் 10 தேதிகளுக்கு பிறகு, தை மாதம் 10 தேதிக்கு பிறகு உங்கள் ரெசியூம் அடுத்தவங்க வாங்கி பார்ப்பாங்க, உங்களுக்கு வேலைங்கிறது கண்டிப்பாக உண்டு. ராகு பகவானின் இருப்பிடமும் நன்றாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான காலகட்டம் இது. பணத்தை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். புதுசாக இடம் வாங்கிறதா இருந்தாலும் சரி, புதுசாக மனைகள் வாங்கிறதா இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எது வாங்கிறதா இருந்தாலும் சரி, முதல் 10 தேதிகளுக்கு பிறகு எது செஞ்சாலுமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறபடியாக இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தோல்விகள் ஏமாற்றங்கள்ங்கிறது பெருசாக ஏற்படாது. உங்களுக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் 10 தேதிக்கு பிறகு பிரச்சனைகளெல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு சமயோகித புத்திங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்ன பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கணும், என்ன தீர்வு, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவரணுங்கிற ஒரு அறிவுங்கிறது புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவானுடைய பார்வைகள் இந்த மாதம் நல்ல கிரகங்களின் மீது விழுவதாலையும், குரு பகவானுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கும் காரணத்தினாலையும் கண்டிப்பாக மனசில் ஒரு நிம்மதிங்கிறது பிறக்கும். ஏன்னா இவ்வளவு நாட்களாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த அந்த குரு பகவான் இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கார். ரேவதி நட்சத்திரத்தில் குரு பகவான் டிராவல் பண்ணுறதுனால கடகராசி என்பர்களுக்கு பல சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 5ஆம் பார்வையை அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும்போது ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் இது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உகந்த காலம், இப்போ ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உகந்த காலம். நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தா குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து சரி பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோகங்கள் அதிகமாக கிடைக்கும். எந்த பொருளையாவது அடமானம் வச்சுருக்கீங்க, ஒரு நிலத்தையோ வீட்டையோ அடமானம் வச்சுருக்கீங்க, நண்பர்கள்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மறைச்சிட்டு எல்லாருக்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம். ஏன்னா புதன் பகவான் உங்கள் பிரச்சனைகளுக்கு எந்த விதமான ஒரு முடிச்சியாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு நேரம் இது. கடகராசி என்பர்கள் கலைத்துறையில் இருந்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், மருத்துவத்துறையில் இருந்தால் போராட்டங்கள் எல்லாம் குறையும், காவல்துறையிலையும் பத்திரிகை துறையிலையும் இருந்தால் அலைச்சல்கிறது குறையும். அதே மாதிரி நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்கள் மதிப்பு கூடும், ஆசிரியர் துறை மற்றும் சினிமா துறையில் இருந்தால் வெற்றிகள் குவியும். மொத்தமாக சொல்லப்போனால் உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக நீங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு சம்பளங்கள் வராமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் சம்பளம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. உங்களுடைய இட மாறுதலும் சரி, பதவி உயர்வும் சரி, பண விஷயங்களும் சரி, ஒரு நல்ல முடிவெடுக்க தை 10 தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தை முதல் வாரத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் முடிவெடுக்காதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது கணவன் மனைவி கிடையே இருக்க பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னா கூட தை முதல் வாரத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி விலகுது 17ஆம் தேதி, அது வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 10 தேதிகள் 25 தேதிகளுக்கு பிறகு நீங்கள் பேசும்போது என்னாகும்னா குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் போது பல விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக ஆரம்பமாகும். ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து குரு பார்வை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால கடகராசி என்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. உங்களுடைய வெளிநாட்டு கனவு, வெளியூர் வாய்ப்புகள், உங்களுடைய அலுவலக இயக்கங்கள் எல்லாமே மாறும். பிப்ரவரி மாதத்திலிருந்து தன்மானம் பத்தின பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நடக்க பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான காலத்துக்காக நீங்கள் போராடிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சியான காலத்துக்குண்டான ஒரு நல்ல நேரத்தை இந்த தை மாதம் குரு பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறும். இந்த மாதம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் இறங்கலாம். ஏன்னா குரு பலன் கண்டிப்பாக உண்டு, திருமண காரியங்களில் நீங்கள் இறங்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.